அட்மிஷன் ப்ராசஸ் இன் என்ஐடிஸ் த்ரூ ஜேடபிள்யூ மெயின். ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. இந்த எக்ஸாம் முடித்த பிறகு உங்களுக்கு ரேங்க் அலாட் ஆகிருக்கும். பர்சன்டேஜ் அண்ட் பர்சன்டைல் ஆஃப்டர் தட் உங்களுக்கு ரேங்க், அதுமாதிரி ரேங்கையும் ப்ரொடக்ட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ரேங்க் அப்படின்ட்டு. இப்போ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ஐடிஸில் எப்படி அட்மிஷன் கிடைக்கும். ஜேஇ மெயின் மட்டும்தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ண போகிறாங்க என்ஐடியில். ஐஐடியில் தான் வந்து உங்களுக்கு ஜே மீனுக்கு அப்புறம் ஜே அட்வான்ஸ்டு எக்ஸாமினேஷனும் நம்ம க்ளியர் பண்ணணும். க்ளியர் பண்ணால் தான் இங்கே ஐஐடியில் வந்து சீட் கிடைக்கும். இப்போ என்ஐடியில் வந்து ஜேஐ டபிள்யூ மெயின் வச்சு இப்படி அட்மிஷன் பாஸ் சொல்லணும்னு பார்க்க போகிறோம். ஜோசா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு என்னென்னா, இந்த ஜோசா ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆஃபீஸில் விசிட்டு. ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஹவ் டு ஃபில் இன் தி ஜோசா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அதை ஃபில் பண்ணிடணும். அலெக்ஷன் ஆஃப் சீட்ஸ் கேண்டிடேட்ஸ் பேஸ்ட் ஆன் ஜேடபிள்யூ மெயின் ரேங்க் வில் பி அலாட்டட் சீட்ஸ் இன் வெரிஸ் என்ஐடிஸ் ஆல் தி கேண்டிடேட் சாட்டிஸ்ஃபைடு வித் தி சீட்ஸ் அலாக்கேட் டு தென் ஹவ் டு லாக் தி சீட் அண்ட் பே தி அக்சண்டன்ஸ் ஃபீ இன் தி ஆன்லைன் மோட். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் அலாட்டட் சீட்ஸ் இன் தி ஜோசா கவுன்சிலிங் ஹவ் டு ரிப்போர்ட் டு தி இன்ஸ்டியூட் ஃபார் ரிமைனிங் ஃபீ பேமெண்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஐஐடி என்ஐடி ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸு பொறுத்த வரைக்கும் என்னென்னா 23 ஐஐடிஸ் இன் இந்தியா, 31 என்ஐடிஸ் இன் இந்தியா. ஆக்ட் ஐஐடி கம்ஸ் அண்டர் தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆக்ட் 1961. என்ஐடி கம்ஸ் அண்டர் தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆக்ட் 2007. கவர்னிங் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஐஐடிஸ் ஆர் கவர்ன்ட் அண்டு மெயின்டைன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், என்ஐடி ஆர் கவர்ன்ட் அண்ட் மெயின்டைன் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். அட்மிஷன் கிரைட்டரியா பொறுத்த வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் கேன் டேக் அட்மிஷன் இன் ஐஐடி ஆஃப்டர் கிளியரிங் ஜிடபிள்யூ அட்வான்ஸ்டு. ஜிடபிள்யூ மெயினுக்கு அப்புறம் ஜி அட்வான்ஸும் கிளியர் பண்ணால் தான் ஐஐடியில் வந்து அட்மிஷன் கிடைக்கும். இங்கே என்னென்னா உங்களுக்கு என்ஐடி வந்து உங்களுக்கு என்னென்னா ஜிடபிள்யூ மெயின்ஸ் கிளியர் பண்ணாலே போதும், அது இந்த ஜிடபிள்யூ மெயினில் உள்ள ரேங்க் பொறுத்து உங்களுக்கு சீட்ஸாக அலாட் ஆகும்.